உள்நாட்டு போரின் வடுக்களினால் வறுமையில் இருக்கும் தாயக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தில் குழந்தை பேறு தாமதமடைபவர்களுக்கான பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கருவல சிகிச்சை நிலைய உபகரணங்கள் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நிலையம் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டம் உள்ளடங்கலாக வடக்கில் கடந்த சில வருடங்களாக மனிதாபிமான பணியில் ஈடுபட்டு வரும் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பொங்கல் நிகழ்வும் தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் உள்ள ஒரு தொகுதி பயனாளிகளுக்கான உலர் பொருட்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. விடத்தல் தீவு உதைப்பந்தாட்ட பயிற்சி கூட இயக்குனர் வைத்திய கலாநிதி மதுரநாயகத்தின் தலைமையில் அவரது நிதி பங்களிப்புடன் முகாமையாளர் நதன்ராஜ் அவர்களின் நெறிப்படுத்தலில் நடத்தப்பட்ட உதைப்பந்தாட்ட போட்டியில் 12 அணிகள் பங்கு பெற்றன. இறுதிப் போட்டியில் ராயல் எஃப்சி அணியினர் 3-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்று இவ்வாண்டிற்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டனர். மன்னார் மாவட்ட செயலக அலுவலர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சூரிய பொங்கல் மற்றும் உழவர் கௌரவிப்பு நிகழ்வும் கடந்த புதன்கிழமை காலை 9 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கம் கட்சியின் மூத்த போராளி மாவீரர் கனியுட் மாசிலாமணி டயஸ் அவர்களின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடந்த புதன்கிழமை காலை 11 மணியளவில் மன்னாரில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் உழவர் விழாவும் மூத்த விவசாயிகள் கௌரவிப்பு விழாவும் மிக சிறப்பாக கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் 7 தொடக்கம் 10ஆம் ஆண்டு வரை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான ஃபைசர் முதலாவது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் கடந்த வெள்ளிக்கிழமை காலை மன்னார் லூசியா மகாவித்தியாலயம் உட்பட பல பாடசாலைகளில் இடம்பெற்றது.